புதிதாய் பூர்த்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்கள் கட்டத்தை பார்த்து திட்டம் தீட்டி வாழ்க்கை வட்டத்தை தெய்வ வழிபாட்டுடன் சிறப்பாய் சுழலச் செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு. ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4596-9565. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இறை அருளாலையும் குரு அருளாலையும் அவங்க அன்பாலையும் சிறப்பா இருக்கேன் சார். இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்மா. எனது நான் என சிறு கில்மமதை உற்றலைந்த என்னை இனிய நா கீணைய வைத்த அன்பு மூர்த்தியே, ஒரு கணத்துள் எனதுளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன். நன்றி. அழகான பாடலோட சிறப்பா துவங்கி இருக்கோம் சார். இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். அதாவது அங்கிங்கே நாதபடி எங்கும் நீக்க மர நிறைந்திருப்பவன் இறைவன். உங்களுக்குள்ளயும் இருக்காரு, எங்குள்ளயும் இருக்காரு, பாத்துட்டு இருக்கிற நம்ம நேயர்களுக்குள்ளயும் இருக்காரு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு சார் குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு ஆலயத்துக்குள்ள வச்சு அவருக்கு உகந்த வழிபாடுகள்லாம் செஞ்சுதான் வழிபடணுமா? ஏன் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இறைவனை நாம உணர முடியாதா? உறுதியாமா, இதுதான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார். எங்கே இருக்கார்? அகம் பிரம்மாஸ்மி. அப்போ மேடமோட கேள்விக்கு நம்ம அட்ரஸ் பண்ணோன்னா, அது கோயில் கட்டினதோட தத்துவங்கிறது வேற. கோயில் கட்டினது எதுக்காக? நம்ம ஒவ்வொரு தெருக்கும் நம்ம கோயில் கட்டினாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அந்த காலங்களில் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தப்புகள் தெரிந்தும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்யக்கூடிய தவறுகளையும் தப்புகளையும் நாம் உணர்ந்து அங்கே போய் டீல் பேசுகிற இடம் கோயில் கிடையாது. அப்போ அந்த இடத்துல போய் நம்ம நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை உணர்ந்து அதில் என்ன பண்ணாங்கன்னா, மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்தை அங்கே கொண்டு வந்தாங்க. மந்திரங்கள்னா அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்பவர்கள் அவங்களுக்கு தெரிந்த மொழிகளில் பண்ணக்கூடிய அமைப்புகளும், அதுக்கு கீழே யந்திரங்கள் வைக்கிறதும் கீழே மூலிகைகள் வைக்கிறதும், இது மூலமாக அங்கே ஒரு ஆகர்ஷண சக்தி வருது. இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சயின்ஸ் அண்ட் இது தாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு ஆராய்ச்சிகள் உண்டு. அப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம போகும்பொழுது மேலே கலசம் வைக்கக்கூடிய அமைப்புகளும் கீழே வைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும் பொழுது அங்கே போய் தியானம் பண்ணி இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது அது கிடைக்குது. அப்போது இது வந்து ஒரு பேசிக்கான லெவல். அப்போ அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது எப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தியை கடவுளை உள் சென்று நம்ம செய்யும் பொழுது அப்போ இறைவன் நம்மளை நம்ம மேலே ஒரு அன்பு காட்டி நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய இதில் நம்ம பண்ணிவிட்டு சுவாமி மேலே ஒரு அன்போட ஒரு லவ்வோட ஒரு டீல் போடாமல் வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அதை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கோயிலுக்குங்கிறக்குள்ளே அகக்கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னாலே அந்த புறக்கோயிலுக்குள்ளே போக வேண்டிய விஷயங்கள் வந்து தேவைப்படாது. அது உணர்ந்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அகம்புறம் இரு கோவில்களின் விளக்கங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஆனால் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அங்கே பூஜை செய்பவர்களுக்கு தெரிந்த புரிந்த மொழியில்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது நிறைய கேள்விகள் தோணுது. ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், சென்னையிலேருந்து சுப்புலட்சுமி பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போகிறீங்க? என் பையனுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயரம்மா? அருண் செல்வம். டேட் ஆஃப் பர்த்? 3/2/1998. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்மா? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், கன்னிகா லக்னம். ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? பையன் படிச்சு 4 வருஷம் ஆகுது, வேலைக்கு போகணும், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா போகவே முடிய மாட்டேங்குது. முயற்சி என்றுமே திருவினை ஆக்கும்மா, கவலையே படாதீங்க. சார் இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். காலை வணக்கம் சுப்புலட்சுமி அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம்மா. அம்மா பையனை பொறுத்த வரைக்கும்மா, இப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து உங்ககிட்ட பதில் இருக்குமா? இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு தான்மா. இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய கபாலீஸ்வரர் கற்பகாம்பால மனசுக்குள்ளேயே நீங்க வழிபாடுகள் செஞ்சுன்னு வாங்கம்மா. அதே போல இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய கோபம், முன்கோபம் ஜாஸ்தி வரும் உங்க பையனுக்கு. இது கோபங்கள் அதே மாதிரி நர்வஸ் சம்பந்தமான விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு செய்யுங்கம்மா. இந்த மாற்றம்ங்கிறது எப்போ உங்களுக்கு கிடைக்கும்
அப்படின்னா இந்த தை மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வந்துருத்து நீங்கள் புதுயுகம் டிவிக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்கம்மா, வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த இது பண்ணுங்கள். முருகனை நினச்சி விளக்கு ஏற்றிட்டே வாங்க வீட்டுக்குள்ளேயே. பண்ணிகிட்டே வரும்போது நெய் விளக்கு ஏற்ற முடிஞ்சாலும் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற முடிஞ்சாலும் ஏற்றலாம். இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா கந்தசஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் படிக்க சொல்லுங்கம்மா. நல்ல மாற்றம் இருக்கும். கூடா நட்பு விலகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ராகுகால நேரத்தில் வந்து துர்கையம்மனை வழிபடுறதும் வாராகியம்மனை வழிபடுறதும் நல்ல நட்புகளோட பழகக்கூடிய அமைப்புகள் கிடைக்குமா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சமத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி கோகுலப்ரியா மேம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 8/2/98. ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி, புனர்பூஷ நட்சத்திரம், மிதுன லக்னம். ஓகே கோகுலப்ரியா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? என்னோட மேரேஜ்க்காகவும் ஸ்டடீஸும் கேட்கணும் மேம். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலையப்படாதீங்க. சேர்ப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். காலை வணக்கம் கோகுலப்ரியா மேம், நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, குட் மார்னிங்மா. அம்மா, நீங்க ஆல்ரெடி பேசியிருக்கேன் சார் ஒரு 1 இயர் பிஃபோர். அப்போ நான் பிஎட் படிச்சுட்டு இருந்தேன், நீங்க சொன்னீங்க நீங்க கண்டிப்பா ஹையர் ஸ்டடிஸ் பண்ணீங்க, இப்போ நான் எம்எஸ்சி ஃபைனல் இயர் சார். நல்லதுமா, அந்த புகழ் இறைவனுக்கு தான்மா போய் சேரும். அம்மா, இப்போ அம்மா உங்களை பொறுத்த வரைக்கும்மா, நீங்கள் ஒரு குழந்தைத்தனமான ஒரு பெண்ணுமா, சரிங்களா? மனசில் எதுவும் வச்செல்லாம் உங்களுக்கு பேச தெரியாதுமா. எப்பயுமே உங்கள் மூஞ்சியில் ஒரு புன்முறுவல் இருக்கும், எப்பயுமே ஒரு சிரிப்பு இருக்கும். இது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை மாற்றிக்காதீங்கம்மா. உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனோட வழிபாடுகள் தொடர்ந்து செய்யுங்கம்மா. அதே மாதிரி ஒரு 7 வயசுலேருந்து 10 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்மளால் ஆன உதவியை, அதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள், அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்கம்மா. அதே மாதிரி நல்ல ஒரு இடத்துல யாருக்கிட்டையும் ஏமாறாமல் நல்ல கல்யாணம் அமைய விஜய் சேத்து நாராயணன் அன்பான வாழ்த்துக்கள்மா. இந்த வழிபாடு மட்டும் செய்யுங்கம்மா, நல்ல விஷயங்கள் உங்களுக்கே நிறைய புரியுமா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஈரோட்டில இருந்து பேபி பேசுறேங்க. தேவிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்கலங்க. ஓகேமா, அவருடைய பெயர் அம்மா? பெயர் சுதாகரன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 13/2/2002. ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் அம்மா? கும்ப ராசி, சதய நட்சத்திரம் கன்னிராசி. ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, அவனோட வேலை லைஃப் எப்படி இருக்கும்? ஒளிமயமான எதிர்காலம் அவருக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலையே படாதீங்கம்மா. சரிப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம் சார், நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம், இறைவனருள்ள நல்லா இருக்கோம்மா. பையனை பொறுத்த வரைக்கும்மா, இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல வந்து அந்த நட்பு ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா நீங்க பாத்துக்க வேண்டிய விஷயங்களும்மா. அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னாம்மா, பாசி பயரை எடுத்துக்கோங்கம்மா. பாசி பயரை எடுத்து இந்த பையனுக்கு வந்து புதன்கிழமை விடாம தலையை வந்து 27 தடவை தலையை சுத்திட்டுமா, அதை வந்து வெந்நீர்ல போடுங்க. வெந்நீர்ல போட்டுட்டு அதை நீங்க என்ன செய்யுங்கன்னா, அதை வந்து ஒரு கொல கொலன்னு வரும், அதை அரைங்க. அரைச்சதுக்கு அப்புறமா அதை வந்து பண வெள்ளம் போட்டுட்டோமா, பசு மாடுக்கு அந்த பையனோட கொடுக்க சொல்லுங்க. அதே போல நீங்க செய்ய வேண்டியது உங்க குலதெய்வம் மறைஞ்சிருக்கிறதா கணக்குல வருதுமா. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. டெய்லி முதல் காசு குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு வாங்கம்மா. நல்ல மாற்றம் வரும். டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதே மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள்லையும் பேச்சு மூலமா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்லையும் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் உங்க பையனுக்கு காத்துட்டு இருக்குமா. மேல் படிப்பு படிக்கும் பொழுது அந்த படிக்கிறதுக்கான தகுதிகளும் அவருக்கு ஏற்படும். அது வந்ததுன்னா அதையும் எடுத்து பயன்படுத்திக்கோங்கம்மா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து கணேசன் பேசுறேன். சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணுமா. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 9/8/1975. ஓகே, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சார்? ராசி, நட்சத்திரம் மற்றும் ராசி, மகர லக்னம். ஓகே, நட்சத்திரம்? பூர நட்சத்திரம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? சார், இந்த குலதெய்வம் தெரியலம்மா, குலதெய்வம் எதுன்னு தெரியல. ஓகே சார், இப்ப அதற்கான வழிமுறைகள் கொடுப்பார் ஐயா, கேட்கலாம். ஐயா காலை வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். தென்காசியில எங்க இருக்கீங்க? தென்காசி புளியங்குடி சார்.
அப்படியா? சரி ஐயா, இந்த இதுக்கு வந்து ஒரு 48 நாள் பிரயோகம் உண்டையா? இது ஒரு நாளில் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை, சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 48 நாள் விடாமல் உங்களுக்கு யார் குலதெய்வமாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மன், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மனும் அதே மாதிரி கருப்பண்ண சுவாமியும் மாடனோட வழிபாடும் உங்கள் குடும்பத்தில் உண்டுங்க ஐயா. இதை நீங்கள் உணர்றதுக்கு வந்து 48 நாள் ஒரு சில பயிற்சிகள் உண்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஐயா. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃப்ரீ டைமாக இருக்கும்போது சாயங்காலம் 6 to 7 இன்றைக்கி எனக்கு கால் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அதுக்குள்ள விஷயங்கள் சொல்லித்தரேன். நீங்கள் கண்டுபிடிச்சி, ஏன்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கூப்பிட்டா தான் வரும். இதை நீங்கள் கேட்கறதுக்கே வந்து நீங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உலகத்தில் வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வழிபட்டாலும், குலதெய்வத்தை கும்பிட்டால் தான் அது ஜெயிக்குங்கிறது உண்மை. அதனால் நீங்கள் கால் பண்ணுங்க ஐயா, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். அதுபடி நீங்கள் பண்ணிக்கோங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு அந்த குலதெய்வம் சீக்கிரமே கிடைச்சிடும். நன்றி சார். இறைவன்கிட்ட நாங்கள் போய் நெருங்கணும், இறைவனை உணரணும் அப்படின்னாக்க, எங்களுக்கு தெரிந்த தாய்மொழியில் நாங்கள் அவரை துதிப்பது சிறந்ததா, இல்லை தாய்மொழி தெரியாதவங்க தெரிந்த மொழியில் துதிப்பது சிறந்ததா, இல்லை ரெண்டுமே இல்லை பெரியவங்க கொடுத்த மொழி அது எங்களுக்கு படிக்கவே தெரியல, எழுத்து கூட்டி படித்து புக்கை பார்த்து படிக்கிறோம், சிடி பார்த்து கேட்குறோம், இப்படி அவனை நெருங்குவது சிறந்ததா? இறைவனை வழிபட தாய்மொழியா, தெரிந்த மொழியா, தேவ மொழியா? சூப்பர் மேம். இப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ நம்மளே இருக்கோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, திடீர்னு ஏதோ அடிபட்டுருது. நீங்கள் அம்மேன்னு கூப்பிடுவீங்களா, அம்மான்னு கூப்பிடுவீங்களா, மதர்னு கூப்பிடுவீங்களா? அம்மா. ஸோ அது வந்து சுவாமிக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர்லாம் கிடையாது அன்பர்களே. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்பிள், அதாவது தெலுங்குல பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா தெலுங்குல கும்பிடலாம், தமிழில் பேசுகிறவங்களா இருந்தால் தமிழில் கும்பிடலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு சூட்சமம் சொல்லணும்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானாகட்டும், நாராயணராக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ இந்த இதனால உங்களுக்கு கிரகங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோளறுபதிகமாக இருக்கட்டும், அதே மாதிரி திருஞான சம்பந்தர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு போனது எங்கே, யா எந்த மொழியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எது, தமிழ் குடி தான். அப்படிங்கும் பொழுது இந்த தமிழ் மொழியில் இப்போ எந்த ஜோதிடராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக ஒத்துண்டு தான் ஆகணும். இந்த கோளறுபதிகங்கள் படிக்கும் பொழுது அதோட இந்த கிரகங்கள்னால வரக்கூடிய தன்மைகள், கிரக அரசர்கள்னால வரக்கூடிய மாற்றங்கள் நடக்குதுங்கிறது உண்மையே. அப்படிங்கும் பொழுது நம்ம தமிழில் தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தமிழ் மொழியாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக பண்ணலாம். இப்போது அதே மாதிரி அதே தான், இதில் நீங்கள் சான்ஸ்கிரிட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புரியலை அப்படின்னா அவங்க என்ன மந்திரங்கள் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாத பட்சத்தில் அதில் ஒரு உணர்வு வராது. எப்போ நான் அடிக்கடி நான் சொல்கிறது தான், நீங்கள் இறைவனை வந்து நீங்கள் உருகுனாலும் என்ன பண்ணாலும் சரி, ஜாதக ரீதியாக நீங்கள் எங்கே போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே உங்களுக்கு புரியலனா, அப்போ உங்களுக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வராது. அப்போ உங்களுக்கு எந்த வகையில் அட்டாச்மெண்ட் வருதோ அந்த இறைவன்கிட்ட போயிடுங்க. அப்படிங்கும் போது அந்த இறைவன்கிட்ட போகும்போது எங்களை மாதிரி இருக்க ஜோதிடராக இருக்கட்டும், வேறு எந்த கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், அவர்களுக்கும் நல்ல காலம் உண்டு, தீய காலங்கள் உண்டு. அப்போ நாங்களும் எங்கே போவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவன்கிட்ட தான் போவோம். அப்போ அந்த இறைவன்கிட்ட போகும்பொழுது நமக்கு தெரிந்த வகையில் நம்ம போய் வழிபாடுகள், அந்த லவன் அஃபெக்ஷனோட நம்ம போய் சுவாமியை அன்போட காதலோட வழிபடும் பொழுது தான் அதுதான் உண்மையான பக்தியாக இருக்க முடியுமே ஒழிஞ்சு, நீங்கள் எந்த லாங்குவேஜில் தோணுதோ அந்த லாங்குவேஜில் பண்ணலாம். குறிப்பாக நம்ம அன்பான அழகான தமிழ் மொழியில் நம்ம ஏகப்பட்ட பாசுரங்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட போற்றி வழிபாடுகளாக இருக்கட்டும், அப்படி இருக்கும் பொழுது நம்ம லாங்குவேஜ் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு லாங்குவேஜுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆழமான கருத்து. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ இதே இரண்டா பிரிப்போம் சார். அது படிக்க தெரிந்தவங்களுக்கு தீர்வு கொடுத்துறீங்க, படிக்க தெரியாதவங்க சில பேர் என்ன சொல்றாங்கனாக்க, சிடி போட்டு கேட்டாக்க அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது, நீங்க படிக்கணும், நீங்க உட்கார்ந்து இதை செய்யணும் அப்படின்றாங்களே, அவங்க என்ன சார் செய்வாங்க? ஷூர். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கேள்வி ஞானத்தினால இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ எக்ஸாம்பிளுங்க, இது எல்லாத்தையுமே நான் கிரகங்களோட கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக 100% நவகிரக அரசர்களோட ஆட்சி தான் இந்த கலியுகம். நம்ம இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு நேரத்தில் இப்போ இந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் உங்களுக்கு ராகுமகாதசை நடக்குது, ராகுமகாதசையில் சூரிய புத்தி இருக்குது, ஒருவேளை அவர் யோக ராகுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் துர்கையம்மனை வழிபட்டாலே போதும். அப்போ அந்த துர்கையம்மனை வழிபடுறது, அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போய் பண்ணும் பொழுது நீங்கள் உங்களுக்கு அந்த மொழிகள் தெரியாத பட்சத்தில், அந்த மொழிகள் தெரியாத பட்சத்தில் இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை ஒரு லவன் அஃபெக்ஷனோடு நீங்கள் செய்தாலே போதுமானது. ஒருவேளை நீங்கள் எந்த பாடல் கேட்டால் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். பட் அந்த தசாபுத்தி அந்தரத்தையும் பார்த்துக்கோங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மூக்க தலையை சுற்றி தொடுறத விட நமக்கு மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த முறைப்படி நம்ம போயிட்டோம்னா சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல எல்லளவு மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. சிறப்பாக சிந்திக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். எனக்கு இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் என்னக்கா, நீங்கள் சொன்னீங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவன் அருளாலே அவன் தாள் பற்றிடாக்க நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய
நாங்களும் எங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைக்கு இறைவன் திருவடிதான் ஆண்டுறோம் அப்படின்னு சொன்னீங்க சார். அப்படி இருக்கும்போது இறைவன் கிட்டே சதாசர்வ காலமும் பக்தியோடு தருகி உருகி வேண்டி நிற்பவர்கள் வாழ்க்கையில பிரச்சனை வருது. இன்னும் சொல்ல போனா கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது துர்மரணங்களும் ஏற்படுது. ஏன் அந்த இறைவன் இவங்களை காப்பாத்தல? ஷூர் மேம், அதாவது இந்த துர்மரணம்னா விதி வயப்பட்டால் தெய்வமும் விலகிதான் நிற்கும்ங்கும் போது இதை தான் நான் அடிக்கடி என்ன சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, கலியுகத்தில் வந்து உங்களுக்கு சுத்திலாம் நீங்கள் போகவே வேண்டாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கிரக அரசர்களை படைச்சதே கடவுள் தான். அப்படிங்கும் போது அந்த நவகிரக அரசர்கள் எப்படி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் இருக்காங்களோ, இவங்க செய்த கர்மாக்கா சனீஸ்வர பகவான், சரி உடனே எஃபெக்ட் கொடுக்கணுமா ராகு பகவான், கேத்து பகவான், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் முற்பிறவியில் நல்ல யோகங்களில் இருக்காங்களா, அவங்க நல்ல தனவானா, நல்ல பரம்பரையில் பறக்கிறாங்களா, குரு அங்கே நல்லாயிருக்கும், செல்வ சீமான இந்த ஜென்மத்தில் வாழணும்னு இருக்காங்களா, சுக்கரன் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் அது பேசிக்காக ஃபண்டமெண்டல் அதிலேயே இருக்கும். அப்போ மேடம் கேட்ட மாதிரி விஷயங்கள்ல அவனருளாலே அவன் தாள் வணங்கி, அப்போ அவனருளாலே அவன் தாள் வணங்கின்னு இருந்தாலும் அதுவும் இந்த ஜாதகத்துக்குள்ளேயே இருக்குது. இதுக்காக இன்னொரு பேரும் உண்டு, ஜோதிட சாஸ்திரம் என்பது அதில் பரிகார சாஸ்திரம்னு ஆதிகாலத்து நூல்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு புரிய வரும். அப்போங்கும்போது என்ன, இப்போ அந்த மாதிரி ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த இறைவனை நீங்கள் வழிபடும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வேகமாடிக்கிறது பதிலாக மெதுவாடிக்கும். சரி, துர்மரணங்கள் இருக்குன்னு வரும். அப்போ அந்த ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த இறைவனை சேவிச்சுட்டு அவங்க வந்து இறைவனடி சேரணும்னு அந்த நேரத்தில் வந்து மாரக திசை இருந்ததுன்னா, டெஃபினட்டாக அவர் கோயிலுக்கு போனாலும் சரி, அவர் கோயிலுக்கு போகாட்டியும் சரி, அவர் என்ன தான் மேடம் இப்போ ஒரு இதாக கேட்டாங்க, உருகி தருகின்னு சொல்லி கேட்டாங்க, அப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தாலும் அப்படி இல்லாத பட்சத்திலையும் அவங்க வந்து அந்த மாரக திசை வந்தால் அவங்க இறக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அது நடக்கத்தான் செய்யும். அதுதான் அந்த நவகிரக அரசர்களோட சக்தி. சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, முன்னாடி நம்ம நல்லது பண்ணால் இப்போ நல்லா இருப்போம், முன்னாடி நல்லது பண்ணலன்னா இப்போ கஷ்டப்படுவோம் சொன்னீங்க. நாங்கள் பண்ணுறதுன்னு பிரதிபலிப்பாக தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னாக்க எதுக்கு சார் இறைவன்? இப்போது அதாவது நம்ம பண்ண தப்புக்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணுமானா, அது உறுத்து வந்து ஊட்ட தான் செய்யும். அப்போது அது என்னென்னா, இதை தான் நம்ம சஞ்சித்த கர்மான்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து நம்ம முடிக்கணும்ல, நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கினா நம்ம முடிச்சு தான் ஆகணும். அப்போ முடிச்சு தான் ஆகணும்னா, இதில் யாரும் நல்லவங்க கெட்டவங்கள்லாம் நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. இதில் எல்லாருமே கெட்டவங்களாக இருந்திருப்போம், எல்லாருமே ஒரு வாழ்க்கையில் நல்லவங்களாக இருந்திருப்போம். பட் இருந்தாலும் அந்த கால சூழ்நிலைகள் வரும்பொழுது ஒரு தங்கமும் தகரமாக தெரியும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து தகரமும் ஒரு காலத்தில் தங்கமாக மாறும். அதுதான் கிரக அரசர்களோட மிகப்பெரிய சக்தி. அதனால் இறைவன் இந்த இடத்துல எங்கே வராரு அப்படின்னு சொன்னால், இறைவனை வந்து நம்ம வழிபடுறதெல்லாம் வந்து நம்மளோட கடமை. எப்படி நம்ம பல்லு தேய்க்கிறோமோ தூங்குறோமோ இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறது, நீங்கள் அப்படியே சுவாமி கும்பிட்டுட்டே இருக்கணும்லாம் சொல்லவே இல்லை எந்த நிகழ்ச்சியிலும் நம்ம சொல்கிறதில்ல. அந்த இறைவனை நீங்கள் வழிபடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் கூட ஒரு பெரிய பராக்கிரமமான சக்தி உங்கள் கூட இருக்கும். அப்போ நீங்கள் தப்பாக போனால் அதுவே அடிக்கும். அப்போ அந்த அடிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கைட் பண்ணுவார், நம்ம கூடையே இருப்பார், நிழலாக காத்துருப்பார். அப்போ அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம செஞ்சதுக்கு நம்ம அனுபவிக்கணுங்கிறது வந்து உண்மைதான். ஆனால் அதை நம்ம தப்பாக செய்யும் பொழுது அந்த தெய்வத்தை வழிபடும் போது அவரே ரெண்டு போடுவார். போட்டார்னா நம்ம அதை புரிஞ்சுட்டு அதை சூட்சமமாக, அதை நிமித்தமாக, பிரசன்னமாக, அது சில ரூபமாக காட்டுவார். காட்டும் பொழுது அதை புரிஞ்சவங்களுக்கு தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயத்தில் போகும்போது நம்ம வாழ்க்கையை வந்து கைட் பண்ணிவிடுவார். அப்போ போகும்போது அது சூட்சம ரூபத்தில், ஸ்தூலம்னு ஒன்று இருக்குது ஒரு உடல் ரீதியாக, சூட்சமங்கிறது வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அங்கிங்கினாதபடி எங்கும் இருக்கார், அவர் கிழக்குலையும் இருக்கார், மேற்குலையும் இருக்கார், வடக்குலையும் இருக்கார், தெற்குலையும் இருக்கார். அவர் எந்த திசையில் இருந்தாலும் நம்மளை கைட் பண்ணிவிடுவார். கைட் பண்ணும் பொழுது நம்ம ஜெயிக்கிறதுக்கான அவர் ஒரு உந்து சக்தி, அந்த இறைவனே நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்கன்றது தான் அடியேன் விஜய் சேத்து நாராயணன் திண்ணமான ஆணித்தனமான அனுபவபூர்வமான கருத்து. இறைவன் இஸ் ஈக்வல் டு அன்னையை போல் அன்பா இருப்பார், தந்தையை போல் கீழே விழாம பிடிச்சுக்க மாட்டாரு, கீழே விழுந்தாலும் தூக்கி எழுந்து நிக்க வச்சு நடடா ராஜா அப்படின்னு சொல்லுவாருன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் தண்டார்பேட்டை, சென்னையில இருந்து தண்டார்பேட்டில இருந்து பேசுறேன். பையனுக்காக பேசணுமா? ஓகே, அவருடைய பெயரம்மா? என் வெங்கடேசன். டேட் ஆஃப் பர்த்? 1 பாதம் 19/5/1984, தனுசு ராசி, தனுசு லக்னம். ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? பையனுக்கு கல்யாணத்துக்காக கேட்கணும் மேடம். கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேளம் உங்க மகனுக்காகவே காத்துட்டு இருக்கமா, கவலையப்படாதீங்க, அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார. வணக்கம் வணக்கம், ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். வெங்கடேசன் சென்னையில தான் பிறந்தாரு, சனிக்கிழமை தான் பிறந்தாரு. சரிம்மா, சரிம்மா, நல்லதுமா. 19/5/1984, உத்தர நட்சத்திரம், 1 பாதம், தனுசு ராசி, தனுசு. சரிம்மா, நீங்க ஒன்னே ஒன்னு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கம்மா. மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை,
உங்களால் 100 ரூபாய்க்கு ஏதாவது உணவுகள் கொடுக்க முடிஞ்சாலும் இல்லை தான தர்மங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டே வாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி இந்த ஒரு 2 மாத காலத்திற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன ஒரு விபத்துகள் மாதிரி ஒரு சில சூட்சமங்கள் நடக்கும். இந்த இது நீங்கள் செய்யும் பொழுது, இந்த பரிகாரம் செய்யும் பொழுது இப்படி ஆயிடுத்தேன்னு நீங்கள் பரிகாரத்தை விட்டுறக்கூடாதுமா, இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கம்மா. இது அந்த என்றைக்கு அந்த ஒரு சின்ன தடங்கள் வருதோ அது வந்ததுக்கு அப்புறமே அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது கல்யாணம்ங்கிறது இந்த தை மாசத்திலேயே நடக்குமா, தை மாசத்துலேருந்து வைகாசி மாசத்துக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும். கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுங்க, முன்னாடி அழைப்பாளர் சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. சார், பொதுவாக எல்லாருக்குமே மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ஆவல் அப்படின்னு சொல்லலாம் சார், பணமழை எங்கள் வீட்டில் கொட்டணும். இதுக்காக நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னாக்க, பேரை மாற்றுங்க, ஊரை மாற்றுங்க, வீட்டை மாற்றுங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயாவது மாற்றுங்க, ராசிக்கல் போடுங்க, ஓமம் பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, இதை எழுதுங்க, அதை எழுதுங்க, இதை சொல்லுங்கன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை எங்ககிட்ட சொல்லிட்டாங்க சார். நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு எங்கே கொட்டுதுன்னு பார்த்தா எங்கேயுமே கொட்டல சார். இதற்கு என்ன தான் தீர்வு? இதுக்காக நாங்கள் செலவு பண்ண காசு கூட எங்களுக்கு திரும்பி வரல சார். பணமழை எங்களுக்கு கொட்டுமா கொட்டாதா? பணமழைலாம் கொட்டாது. ஏன் பணமழைலாம் கொட்டாதுன்னா அதுவே அந்த ஜாதகத்தில் வந்து இருக்கும். அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் முதல்ல. ஏன்னா இப்போ வந்து எப்போயா இருந்தாலும் குருவி குருவி தான், பருந்து பருந்து தான். இதுதான் ஜாதகத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஏன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்கிறேன், ஜோதிடர் சாமி கிடையாது, யாரும் சாமி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும் பொழுது அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு நம்ம குருவியா இல்லை நம்ம பருந்தா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் போக முடியும் அப்படிங்கிறதுக்கு தன்மையை தான் அந்த ஜாதகத்தில் காட்டும். அப்போது அந்த லெவலில் நம்ம போகும்பொழுது அது வந்து நம்ம நினைக்கலாம், வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ், நம்ம அப்படியே பாசிட்டிவாக இருந்துகிட்டே இருங்க, பாசிட்டிவாக இருங்கன்னா அந்த பாதகாதிபதி திசையில் நடக்கும் பொழுது நீங்கள் என்ன தான் பாசிட்டிவாக நினச்சாலும் பாசிட்டிவிட்டி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறதுனால அந்த ஜோதிடரை போய் அணுகி அதுக்குள்ள ஜாதகத்தில் இந்த மாதிரி திசை நடக்குது அப்படின்னா உங்களோட லைஃப்பை பிளான் பண்ணுறதுக்கு இது ஒரு கன்சல்டேஷன் லெவலில் வச்சுருந்து. அதே மாதிரி மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்கள், பூஜைகள் புனஸ்காரங்கள் 1 கோடி ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, வீடு மாற்றினாலும் சரி, எழுத்து பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு மானசீகமாக நம்மளும் அதை நம்பி அதை நம்ம செய்கிறவங்க ஜெயிச்சிட்றாங்க. அதை நம்பி ஜெயிக்கணும்னாலும் அந்த ஜாதகத்தில் அந்த இடம் இருந்தால்தான் ஜெயிக்குங்கிறது தான் விஜய் சேது நாராயணனின் ஆணித்தனமான நம்பிக்கை. அன்பர்களே, இவ்வளவு நம்பிக்கை ஊற்றுற உங்களை நாங்கள் எங்கே வந்து சார் பார்க்குறது? ஓகே, நன்றி முதல்ல மேடம் சொன்னதுக்கு. முதல்ல மேடமுக்கு நன்றி சொல்லிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்து அந்த ஆங்கருங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப செம்மையாக அந்த ஒரு 7 நாளும் செய்கிறதுக்கு மேடமுக்கு நன்றி. நன்றி. அதே மாதிரி சென்னையில் வந்து டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது அன்பர்களே. அதே மாதிரி இந்த வாரம் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாதத்துக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி வரலாம். இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கிறவங்க அந்த டயத்தில் சொன்ன டயத்துக்கு நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்களும் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக அந்த 3 நாளில் வந்து சந்திக்கலாம். திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து செவ்வாய் புதன் வியாழன் இந்த வாரம் விட்டுட்டு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் சந்திக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களும் சிவலிங்கங்கள் பானலிங்கம் நம்ம தொடர்ந்து கொடுத்துன்னு வரோம். சிவலிங்கம்னா பயப்படாதீங்க, பானலிங்கத்துக்கு தோஷம் கிடையாது. யாருக்கெல்லாம் முன்னாடி புக் பண்ணிங்களோ ஒவ்வொருத்தங்களுக்காக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி அதில் வந்து உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்றவங்க திருச்சி சென்னையில் இருக்கவங்க வந்து வாங்கிக்கலாம். இல்லை கோயம்புத்தூரில் நான் வரும்போது வேணும்னு ஆசைப்பட்றவங்க முன்னாடியே சொல்லிவிட்டு முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் இலவசமாக வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருந்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும். பஞ்சாங்க கேலண்டரும் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுட்டு தான் இருக்கும். தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் அன்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ஒரே ஒரு ஃபைனல் க்வெஸ்சன் சார், நம்மை ஆட்டி படைக்கின்ற இந்த ஜாதகத்தை நமக்கு சாதகமாக மாற்ற முடியுமா? அதாவது இதை வந்து நான் இன்னொரு ஏன் ஸ்டைலில் சொல்லணும்னா இதை ஆட்டி படைக்கிற விஷயம் கிடையாது. இது ஆக்சுவலாக முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைண்ட்னா முன்னாடியே கொடுத்துட்றாங்க. இதை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இறைவனோட அருள்னால டெஃபினட்டாக அதை வந்து வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்க வைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஒரு நிறைய விஷயம் கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக 100 நல்ல விஷயம் நடக்க வைக்கலாம். அதை சூட்சமத்தை ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இறைவனை வழிபடும் பொழுது நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு ஹோமம் பண்ணாலும் சரி, நீங்கள் வீடு மாற்றினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதை உணர்வு ரீதியாக நீங்கள் பண்ணி கொண்டு போகும் பொழுது மாபெரும் வெற்றிகள் கிடைக்குது. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து இந்த இறைவனை வழிபட
கும்பிடும் பொழுது எதையும் வந்து எதிர்பார்த்து கும்பிடுறதோட அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நீங்கள் அந்த அந்த ஜாதக ரீதியாகவும் பார்த்துட்டு சரணாகதி அடைஞ்சு டெய்லி அதை ஒரு ஹேபிச்சுவலாக கொண்டு வாங்க. அதே மாதிரி நல்ல யோகக்கலையும் தியானக்கலை இதெல்லாம் கற்றுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய வேர்ல்டில் நீங்கள் உங்களை உணர்றதுக்கு இது ஒரு படிக்கல்லாக அமையும். அதையும் நீங்கள் உணருங்க. அப்போ அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணரும் போது வாழ்க்கை என்னமே என்றைக்குமே வந்து பிரகாசமாக இருக்கும். மேடம் சொன்ன மாதிரி அந்த பணமழையோட அந்த மனமழைங்கிறது வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக நம்ம வாழலாம். பணம்ங்கிறது பொருள் தானாக வந்துடும். எப்போ வந்து நமக்கு அருள் கிடச்சிடுதோ பொருள் தானாக வந்துடும். அது ஒன்றுமே இல்லை. வென் யூ மேக் அ ப்ராடக்ட், நல்ல ஒரு தரமான விஷயங்கள் இருக்கும்போது பணம் தானாக வந்துடும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் சேனலுக்கு மிக்க நன்றி. நன்றி சரண்யா மேடமுக்கும் நன்றி. மிக்க நன்றி சார். எல்லா தோஷத்தையும் போக்கக்கூடிய சந்தோஷம் நீ நீயா இருந்தாலே வந்துடும். அதுலேயும் ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய்யின்னு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றிமா. மீண்டும் ஒரு முறை இனிய ஓணம் திருநாள் நல்வாழ்த்து. ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.